மைலேஜ் நல்லா வரும், இன்ஜின் சாலிடாக இருக்கும். ஓகே, மற்ற இன்ஜினோட இது நல்லா இதுவாக இருக்கும். மற்ற பட் என்கிட்ட வாங்குற எண்ணத்தோடு வரணும். ஓகே, எண்ணத்தோடு வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட கையில் 10,000 இருக்கட்டும், ஆனால் எண்ணம் தான் எனக்கு முக்கியம். ஓகே, வாங்குற எண்ணத்தோடு வந்து 100% நான் கேரண்டியோடு கொடுக்குறேன். ஏன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வரலாம், நீங்கள் என்ன கேள்வியும் கேட்கலாம். நீங்கள் சொன்னீங்களே இப்போ நான் வண்டி இல்லாத போகிறேன் அப்படின்னு கேள்வி. 100% உங்கள் பேரை சொல்லி உங்கள் சேனலை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ரெகுலராக வர கஸ்டமரோட நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணி தரோம். ஓகே, அது என்னன்றதை நேரில் வர சஸ்பென்ஸாக வச்சுருக்கோம். பட் நீங்கள் சொன்னால் போதும். சரி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மணி நிர்மல். இன்னைக்கு வந்து பைக் செக்மெண்ட்டில் செகண்ட் ஹேண்ட் பைக்ஸ்க்காக லோ அண்ட் பெஸ்ட்டாக பண்ணுற ஒரு பிளேஸ் தான் வந்திருக்கோம். எல்லா பைக்ஸுமே எல்லா பிராண்டுமே இங்கே இருக்குது. சூப்பராக சர்வீஸ் வந்து 5 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றதுனால நிறைய இடத்துல பிரான்ச்சஸும் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம கேட்குற பைக் எல்லாமே இங்கே கிடைக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன பைக் தராங்க, எவ்வளோ லோ ப்ரைஸில் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சார், என் பேர் ஜி ஸ்ரீனிவாசன். நான் வந்து இந்தியன் ஆர்மியில் ஒரு 18 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகிட்டு வந்து இந்த ஃபீல்டில் வந்திருக்கேன். ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆற்காட்டிலேருந்து ஆரணி போகிறதுல திமிரி. ஓகே, திமிரியில் இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் வரும். ஓகே, நம்மக்கிட்ட எல்லா வண்டியும் கிடைக்குது. லோ பட்ஜெட்லேருந்து நம்மக்கிட்ட இப்போதைக்கு கரண்ட்டில் என்ன லோ பட்ஜெட்னா 8,000 ரூபா வண்டியிலேருந்து இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ஃபைனான்ஸும் நம்ம தமிழ்நாட்டில் ஃபுல்லாக ஃபைனான்ஸும் பண்ணுறோம். நீங்கள் எடுக்கிற எல்லா பைக்கும் பட் பைக்கு ஃபைனான்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14 மைலேஜ் வண்டியாக இருந்தால் 14 மாடலேருந்து பண்ணுறோம். ஓகே, எந்த எல்லா பேங்க்லும் பண்ணுறோம், லோக்கல் ப்ரைவேட் பேங்க்லும். நீங்கள் கேட்கலாம் எனக்கு சிவில் இருக்குது, ஸோ பேங்க் லோன் எலிஜிபிள் இருக்கா? சிவிலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் லோன் எதெல்லாம் இருக்கட்டும் என்னென்னா இருக்கட்டும், சிவிலுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம பண்ணுறது லோக்கல் ஃபைனான்ஸ் தான், அதெல்லாம் நம்பி வரலாம். ப்ளஸ் இதுக்கோட நம்ம கூட சர்வீஸும் கூட கொடுக்குறோம். சர்வீஸ் எந்த மாதிரி சர்வீஸ்னால் ஃபுல்லாக மைலேஜ் என்னென்ன ப்ராப்ளம் இருந்தாலும், நாங்கள் மேஜர் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, மைனர் அந்த எது வந்தாலும் லோக்கலில் வர முடிஞ்சால் பண்ணி கொடுக்குறோம். பட் எல்லாமே ஆல்ரெடி எங்கள்கிட்ட 90% எங்கிட்ட ரெடி கண்டிஷனில் தான் இருக்கும். ஏன்னா எங்கிட்ட 2 மெக்கானிக் இருக்காங்க. இப்போது அவரு இப்போ ஒர்க் பண்ண போகிறாரு ஒரு வண்டியை, ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் பண்ணி தான் வெளியே வரும். பட் எங்கிட்ட வாங்குகிற எண்ணத்தோடு வரணும். எண்ணத்தோடு வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட கையில் 10,000 ரூபா இருக்கட்டும், ஆனால் எண்ணம் தான் எனக்கு முக்கியம். வாங்குகிற எண்ணத்தோடு வந்து 100% நான் கேரண்டியோடு கொடுக்குறேன். ஏன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வரலாம், நீங்கள் என்ன கேள்வியும் கேட்கலாம். நீங்கள் சொன்னீங்களே இப்போ நான் வண்டி இல்லாத போகிறேன் அப்படின்னு கேள்விக்கலாம். பட் உங்களுக்கு ஒரே ஒரு தேவையானது வாங்குகிற எண்ணம் இருக்கணும். எண்ணம் இருந்துச்சுன்னா 99% நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். அதை லோன் பண்ணி கொடுக்குறதோ இல்லை என் மார்ஜின்லேயே விட்டு கொடுக்குறதோ, அது ஒரு செகண்ட் தாட்டு. ஃபஸ்ட் தாட்டு உங்களுக்கு வாங்குற எண்ணம் வேணும். வாங்குற எண்ணத்தோடு என் ஷாப்புக்கு வந்தீங்கன்னா 100% நான் கேரண்டியோடு கொடுக்குறேன். எங்கள் வண்டியோடு தான் போவீங்க. ஸோ லோ பட்ஜெட் எவ்வளோ எங்கிட்ட ஆரம்பிக்கிறது மாதிரி 10,000 ரூபாலேருந்து ஃபஸ்ட்டு இப்போது கரண்ட்டில் 7,000 ரூபா நான் வண்டி கொடுக்குறேன். செல்ஃபோட செல்ஃபு அலாவியலோட பாண்டிச்சேரி ரிஜிஸ்ட்ரேஷனு புக் ஓட்டுருக்கு. பாண்டிச்சேரிங்களா புக்கு அதை நீங்கள் கேள்வி கேட்கலாம். நிறைய கஸ்டமர் என்ன கேள்வி கேட்குறாங்க, நான் ஏன்னா ஃபேஸ்புக்லேயும் போடுறேன். ஓகே, அப்படி கேட்கும்போது புக் இருக்கா அப்படின்றது, இந்த ஷாப்புக்குள்ளே புக் இல்லாத எந்த வண்டியுமே கிடையாது. நீங்கள் வாங்குறது 100% கேரண்டியோட புக்கோடு தான் இருக்கும், ஆர்சி புக்கோடு தான் இருக்கும். மற்றபடி இப்போ வண்டியை பார்த்து வாங்க சார், பண்ணி கொடுக்கலாம், சொல்லலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு 2011 ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் ஓல்டு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா அலாவில் வந்துடும். 2011 சிங்கிள் ஓனர், இன்ஜின் 6 மாதம் நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம். ஓகே சார், ஏன் கேரண்டி கொடுக்குறோம்னா எங்களுக்கு தெரியும் கண்டிஷன். சப்போஸ் கொஞ்சம் தான் நாங்கள் எங்கள் மெக்கானிக் எங்கிட்ட இருக்காப்பில் பக்காவாக ரெடி பண்ணி கொடுக்குறோம், அதனால் ஃபுல் கேரண்டியோட கொடுக்குறோம். ஓகே சார், சரிங்களா? இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை, கிடையாது, எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 2011 வெறும் சிங்கிள் ஓனர், சிங்கிள் ஓனர் புக் எல்லாமே பக்காவாக. நம்ம கிட்ட எல்லாமே கரண்ட் மீன்ஸ் என்ன, இன்சூரன்ஸும் இருக்காது. இன்சூரன்ஸ் மட்டும் 800 ரூபா கொடுத்தா நம்ம போட்டுக்கலாம். எங்களை போட்டு தசமாக அதுக்கான சார்ஜஸ் நாங்கள் போட்டு எல்லாமே ரெடியாக கையில் கொடுத்துருவோம். இல்லை எனக்கு போதுனா உங்களுக்கு டாக்குமெண்ட் வரைக்கும் கொடுத்துருவோம். நேம் ட்ரான்ஸ் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட் ஃபுல்லாக எல்லாம் செட்டாக கையில் கொடுத்துருவோம். நீங்கள் உங்கள் விருப்பப்பட்டேன்னா உங்கள் பேர், உங்கள் ஊர் எந்த ஏரியா ஆர்டி ஆஃபீஸ் பக்கத்துலோ அங்கே போய்ட்டு நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதோட ரைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கோட் பண்ணுறது 26 ஸ்கோட் பண்ணுறோம். நேரில் வந்தீங்கன்னா ஒரு 1,000-2,000 அனுசரிச்சு பண்ணித்தரலாம். நெகஷியபிள் 100% நெகஷியபிள் இருக்குது. நாங்கள் எல்லாமே ரேட்டு சொல்கிறது எல்லாமே நெகஷியபிள் ரேட்டு தான், ரீசனான ரேட்டு தான். நீங்கள் டேரக்டாக நீங்கள் சொல்லலாம், நீங்கள் எங்கே வேணாலும் மற்ற ரேட்டோட கம்பேர் பண்ணலாம். பட் ஆனால் கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களோட குவாலிட்டி அங்கே இருக்கா இல்லையன்றது அது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எங்கிட்ட வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம். இன்னொரு இடத்துல போய் செக் பண்ணிட்டு கம்மியாக இருந்தால் எங்கிட்ட வாங்க, 100% கம்மியாக இருக்கும். ஓகே, அது நான் கேரண்டி தரேன். 2011 ஸ்பெண்டர் ப்ளஸ் ரேரான கலர், இது ரெட் ப்ளூலாம் பாத்தீங்க ரொம்ப ரேரான கலர், நல்ல டார்க்கான ப்ளூ. பைக் பாக்குறதுக்கே கொஞ்சம் நல்ல புதுசு மாதிரி சூப்பரா கண்டிஷனா இருக்கு. சோ இந்த மாதிரி பைக் வந்து எடுத்துக்கங்க. இது சார், இது பாத்தீங்கன்னா 2013 எங்களுக்கு இது ராணிப்பேட்டை லோக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, எதாவது லைக் பண்ணுவாங்க. ஏன்னா லோக்கல் லோக்கல்னு எதிர்பார்ப்பாங்க. என்னை பொறுத்தவரை லோக்கல் எதுவும் அது கிடையாது.
வண்டி கண்டிஷனாக இருக்கா, புக்கு கரெக்டாக இருக்கா, எந்த வண்டியும் தமிழ்நாட்டில் எங்கள் உடல வாங்கணும். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே ஆன்லைன் ஆகிடுச்சு, எல்லாம் கேட்குறதுனா லோனு லோக்கலாக லோக்கலான்னு கேட்குறாங்க. சரி, அது அவங்களோட இருக்காங்க, இருக்கு அந்த மாதிரி இருக்கும். லோக்கல் பைக்கும் இருக்கு. 2013 ஒரே ஓனர் இன்ஜின், இதுக்குன்னு இல்லை எல்லாத்தையுமே நாங்கள் இன்ஜின் கேரண்டி தரோம், மைலேஜ் வண்டியில் மட்டும். ஏன்னா நாங்கள் அது எங்ககிட்ட அந்த வண்டியை ரெடி பண்ணுறது மெக்கானிக் இருக்கப்பல நல்லா பண்ணிக்கலாம். 2013 நாங்கள் ஸ்கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 32,000, நேரில் வாங்க கண்டிப்பாக அனுசரித்து பண்ணித்தரேன். ஓகே சார், 32 ஸ்கோட் பண்ணுறேன். 32 தான். ஓகே சார், ஒரே ஓனருங்களா? ஒரே ஓனர். நேரில் வந்தால் ஒரு 1,000-2,000. ராடிபேட்டை பைக்கை நீங்கள் வந்து நேரில் பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க எல்லாம் விசாரிச்சு கூட எடுத்துக்கலாம் பைக். 1,000-2,000 சொல்கிறேன், இன்னும் கூட கம்மி பண்ணி தரேன். அதுக்கு என்ன மாடலு, எத்தனை ஓனர்? 2013 சிங்கிள் ஓனரு. 13 சிங்கிள் ஓனர். சிங்கிள் ஓனர். இது பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட். செல்ஃப் ஸ்டார்ட் வந்துடும். ஓகே சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் வண்டி, இது லெஸ் யூஸ்டு மாதிரி இருக்கு பார்க்கும்போது. ஒரு வயசானவரை யூஸ் பண்ணுது இது, சர்வீஸ் பர்சன் இது. ஓகே, பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணி வருது. நீங்க சொல்லுங்க. சார், என்ன இயர், என்ன பைக்? இது பார்த்தீங்கன்னா பேஷன் ப்ரோ ஸ்பண்டுக்கு அடுத்தது. இது பார்த்தீங்கன்னா 2018 சிங்கிள் ஓனர், நம்ம TN25 எங்களுக்கு இது லோக்கல். ஓகே சார். திருவண்ணாமலை ரிஷ். ஓகே, கண்டி பக்கா கண்டிஷன், செல்ஃப் கண்டிஷனு. இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர், ஒரு ரேரான கலரு. இது கிடைக்காது, நீங்கள் புதுசாக எடுக்கணும்னா ஆர்டர் பண்ணி தான் வர வைக்கணும். இது பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்லா பக்கவாக, ஒரு 4 பேர் இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைன்னா இதில் போனால் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ லாங் டிரைவ் நல்லாயிருக்கும், மைலேஜ் நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் டயரு நாங்கள் அது மாற்றி கொடுத்துருவோம். ஓகே, இப்போ நெத்தாக வந்துச்சு, இன்னும் சர்வீஸ் இன்னும் பண்ணல, இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஓகே, டயர் மட்டும் தான் இதில் மைனஸு, மற்றது எல்லாமே பக்கா கண்டிஷன். 2018 நாங்கள் ஸ்கோட் பண்ணுறது, 2018 நாங்கள் ஸ்கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 38,000 ஸ்கோட் பண்ணுறோம். ஒரு 1,000-1,500 சின்ன டிஃப்ரெண்ட்டில் பண்ணி விடலாம். வண்டி பக்கா கண்டிஷன், சிங்கிள் ஓனர் சார், சிங்கிள் எல்லாம் ஒரே ஓனர். நம்ம ஷாப்பில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான், சிங்கிள் வண்டி யூஸ் தான், எல்லா வண்டிக்கும் ஃபைனான்ஸ் அவைலபிள். ஓகே சார். இந்த ஸ்கூட்டரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, எவ்வளோ ஸ்கூட்டர் உங்ககிட்ட அவைலபிள் இருக்கும் சார்? நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே ஷாப் வந்து சின்னது, ஒரு நம்மகிட்ட இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு 70 வண்டி நிற்க வச்சிருப்போம். 70 வண்டி மட்டும்தான், மீதி எல்லாமே பார்க்கிங்ல இருக்கு. ஓகே, ஸோ இவங்ககிட்ட இருக்குது அவைலபிள், உங்ககிட்ட நிறைய இருக்கு. ஸோ எல்லா வண்டியுமே அவைலபிள் இருக்கு. நீங்கள் இதை பார்த்துட்டு இது மட்டும் தான் இருக்கான்னு, நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் கிட்ட இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ நம்பர் நம்ம கொடுப்போம், அந்த நம்பரை நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, அந்த நம்பர் அந்த வண்டியை அவைலபிள் பண்ணிடுவோம். ஃபோட்டோ நீங்கள் வரதுக்கு மட்டும் ஃபோட்டோ உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம், இதுதான் வண்டின்ட்டு. இப்போ நம்மகிட்ட இருக்கிற வண்டியை மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே காமிக்கிறோம், இன்னும் இல்லாத நீங்க இல்லாத வந்தோம். ஸோ அதனால நிறைய பைக்ஸ் வந்து இவங்க. சரி, விஷயம் என்னன்னா வண்டி இன்னைக்கு பார்க்குற வண்டி நாள் இருக்காது. ஓகே, ஸோ இன்னைக்கு பார்க்குற வண்டியும் நீங்கள் கேளுங்க, இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இல்லைனாலும் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம். ஓகே சார். ஸோ ஸ்கூட்டர், இந்த ஸ்கூட்டர் பற்றி சொல்லுங்கள் சார். சார், இது பார்த்தீங்கன்னா யமகா ஃபெஷினோ. ஓகே, லேடிஸ் மத்தியிலையும் ஜென்ஸ் மத்தியிலும் நல்லா மூவிங்கில் இருக்கிறது, ஃப்ரண்டில் இருக்கிறது யமகா ஃபெஷினோ. ஓகே, மைலேஜ் நல்லா வரும், இன்ஜின் சாலிடாக இருக்கும். ஓகே, மற்ற இன்ஜினோட இது நல்லா இதுவாக இருக்கும். மற்றபடி சீட்டும் ஃப்ளாட்டாக, ஹைட்டு கம்மியாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்கும். பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், அக்கியாவோட பெருசாக இருக்கும். ஓகே சார். ஸோ இதோட பார்த்து 2018
அங்கே ஸ்கோட் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா 40,000 ஸ்கோட் பண்ணுறோம், 40,000 ரூபா. ஓகே, ஏன் ஸ்கோட் பண்ணுறோம்னா வண்டி அந்த மாதிரி இருக்குது. ஓகே சார், ஸோ எங்களுக்கும் அதிகமாக கிடைச்சது, நான் அதனால சொல்கிறேன். மார்க்கெட்டை விட கம்மி தான், நெகோஷியபிள் 100% எங்கிட்ட நெக சொல்கிறத விட 100% நெகோஷியபிள் இருக்குங்க. சார் டயர் நீங்கள் டயர் பார்க்குறீங்க, முக்கா கண்டிஷன் பட்டன் தெரியுது, ஸோ முக்கா கண்டிஷனு, இன்ஜினும் பக்கா இருக்குது, செல்ஃபும் பக்காவாக இருக்குது. ஸோ தாராளமாக வாங்க, எடுத்துட்டு போங்க. ஒரு கிலோமீட்டர் ஓடி, கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 19,500 ஓடி இருக்கு. 40,000 சொல்கிறோம் நெகோஷியபிள், நேரில் வாங்க. ஃபைனான்ஸ் எல்லா வண்டிக்கும் ஃபைனான்ஸ் அவைலபிள். ஓகே சார், இப்போ இது ஹோண்டா ஆக்டிவா? சார் இது ஹோண்டா ஆக்டிவா, இதை பற்றி நீங்கள் சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு. ஹோண்டா ஆக்டிவானா மூவிங்கு, செம டிமாண்ட் உள்ள கலரு, ப்ளூவும் அதுலேயும் ஒரு டிமாண்ட் உள்ள கலரு. 2018 சிங்கிள் ஓனரு. ஓகே, நாங்கள் ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 42. நேரில் வாங்க, இன்னும் நெகசூல் பண்ணி தரேன். ஓகே சார், உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் என்னை எவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணதோ அந்தளவு ரேட்டு கம்மி பண்ணுறேங்க. நீங்கள் வாங்க. எவ்வளோ ஓடி இருக்கு சார் இது? சார் ஓடிக்கிறதுனு பார்த்தீங்கன்னா 27 ஓடி இருக்குங்க. ஓகே, கிலோமீட்டர் பக்கவா இருக்கு. சிங்கிள் ஓனர், சிங்கிள் ஓனர் தான் சொல்றீங்க. டயர் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. டயர் எல்லாம் பாருங்க, டயர் பார்த்தா முக்கா ஃபுல் பட்டன் தெரியுது, ஒரு 90% இருக்கும். பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பைக்ல வந்து ஷோரூம் ஃபிக்ஸ்டா ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஷோரூம் ஜமாக ஷோரூம் மேனேஜ் யூஸ் பண்ண வேண்டியது. ஓகே, 35,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்காரு. டைம் டு டைம் பக்கவா சர்வீஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த வண்டி டயர்ஸ்லாம் சார், நீங்க சொன்னா போதும் நான் 100% நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரேன், பெஸ்ட்டாக பண்ணி தரேன். ஓகே சார், நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். வெளியில் வெளியே ரேட்டு விட எங்கள் ரேட்டுக்கும். ஓகே, இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கலாம், உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பைக் எடுத்துகிட்டு சாரை பற்றியும் கடையை பற்றியும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஓகே.